அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம அளவியல், சரியா, அதாவது 7th செகண்ட் டேர்ம் புக்கிலருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, வட்டம், வட்டத்தோட பரப்பளவு, சுற்றளவு, அதே மாதிரி வட்ட வடிவ பாதை, செவ்வக வடிவ பாதை, அதோட நம்ம பரப்பளவு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா படிச்சுக்குவோம், சரியா. வட்டம்னா என்ன, அதில் வரக்கூடிய பரப்பளவு சுற்றளவு ஃபார்முலா நல்லா கவனிங்க. சர்க்கிள், இது வட்டத்தோட மையம். இந்த மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கு வரையக்கூடிய இந்த கோட்டோட நீளம், கோட்டோட நீளம் தான் என்ன, அது ஆரம், சரியா. இது வந்து ஆரம். இதோட பரப்பளவு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். சுற்றளவு ஃபார்முலா 2 பை ஆர். சுற்றளவு ஃபார்முலானா 2 பை ஆர். இதில் வந்து நம்ம அந்த ஆரத்தோட ரெண்டு மடங்கு என்ன அப்படின்னா, அதை வந்து நம்ம விட்டம்னு சொல்லுவோம். இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்து வந்து விட்டம், அதாவது டயாமீட்டர். ஆரம்னா ரேடியஸ், சரியா. அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், சுற்றளவு ஃபார்முலா 2 பை ஆர், ரைட். இப்போ வட்ட வடிவ பாதை, இப்போ வட்ட வடிவ பாதைனா ஒரு, இப்போ ஒரு பூங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை சுற்றி வந்து ஒரு நடைபாதை இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த உள்ளே இருக்கக்கூடிய வட்டம் வந்து அந்த சின்ன வட்டத்தோட ஆரம் வந்து ஸ்மால் ஆர், சின்ன வட்டத்தோட ஆரம் வந்து ஸ்மால் ஆர், இந்த பெரிய வட்டத்தோட ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இதோட அகலம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இதோட வித்து, சரியா, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். அப்போ அகலம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலானா, ஏன்னா அது வந்து நம்ம புக் பேக் 1 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதோட அகலம், இந்த பாதையோட அகலத்துக்கு கேபிட்டல் ஆர் மைனஸ் அதில் ஸ்மால் ஆரை நம்ம கழிச்சிட்டோம்னா இந்த அகலம் மட்டும் நமக்கு கிடச்சிடும். அதேமாதிரி இந்த வட்ட வடிவ பாதையோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பரப்பளவுக்கு ஃபார்முலா, இப்போ பெரிய வட்டத்தோட பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர். அந்த உள்ளே இருக்கக்கூடிய சின்ன வட்டத்தோட பரப்பளவு என்ன, பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ரைட்டா. அப்போ பெரிய வட்டத்திலருந்து அதோடய பரப்பளவுலேருந்து இந்த சின்ன வட்டத்தோட பரப்பளவை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இந்த ஏரியா மட்டும் கிடைக்கும், ரைட்டா. அதான் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர், இங்கே கேபிட்டல் ஆர் போடுக்கணும், இங்கே ஸ்மால் ஆர். இப்போ பையை காமனாக எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ அந்த வட்ட வடிவ பாதையின் பரப்பளவு அப்படின்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா வட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அப்போ வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், சுற்றளவு ஃபார்முலா 2 பை ஆர். இப்போ வட்ட வடிவ பாதை, ஒரு பூங்கா இருக்குது, சுற்றி நடைபாதை இருக்குது அப்படின்னா அந்த பாதையோட அகலம் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இதில் கேபிட்டல் ஆர்ன்றது அந்த பெரிய வட்டத்தோட ஆரம் வச்சுக்கோங்க, ஸ்மால் ஆர் வந்து சின்ன வட்டத்தோட ஆரம், ரைட். அப்போ அதோட வட்ட வடிவ பாதையோட பரப்பளவுக்கு ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ரைட். இப்போ நம்ம செவ்வகத்தை பற்றியும் படிச்சிருவோம். செவ்வக வடிவ பாதை, இப்போ இதை சுற்றி வந்து ஒரு பாதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாதையோட அகலம் வந்து ஒரே அளவு தான், அதை வந்து நம்ம டபிள்யூன்னு சொல்லுவோம், வித்து. பாதையோட அகலத்தை என்ன சொல்லுவோம், டபிள்யூ. இதோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய சின்ன செவ்வகத்தோட நீளம் வந்து எல்லு, அகலம் வந்து பி, அகலம் வந்து பி, ரைட்டா. இந்த பெரிய செவ்வகத்தோட, செவ்வகம்னா ரெக்டாங்கிள், சரியா. இந்த பெரிய செவ்வகத்தோட நீளம் வந்து கேபிட்டல் எல், அகலம் வந்து கேபிட்டல் பி. இப்போ இந்த கேபிட்டல் எல்லோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்மால் எல் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் எல் ப்ளஸ், அப்போ இந்த பக்கம் ஒரு டபிள்யூ, இந்த பக்கம் ஒரு டபிள்யூ, ரெண்டுமே ஆட் பண்ணணும். அப்போ எல் ப்ளஸ் 2 டபிள்யூ. கேபிட்டல் பி, அப்போ இந்த அகலம் வேணும், இந்த பெரிய செவ்வகத்தோட அகலம் வேணும்னா, அப்போ இது வந்து ஸ்மால் பி, அப்போ இந்த பக்கம் ஒரு வித்து, இந்த பக்கம் வரக்கூடிய அந்த வித்தையும் கூட்டிட்டோம்னா பி ப்ளஸ் 2 டபிள்யூ, சரியா. அப்போ அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாதையோட பரப்பளவுக்கு பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு மைனஸ் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு,
அப்போ அந்த ஃபார்முலா என்ன, பெரிய செவ்வகத்துக்கு நீளம் இன்ட்டு அகலம் எல்பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. இது வந்து செவ்வக வடிவ பாதையோட பரப்பளவு. இப்போ நம்ம ஒவ்வொரு சமமாக பார்ப்போம், சரியா? இப்போ ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவு காண்க. நம்ம ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சுற்றளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், சரியா? சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது 2/r. 2/r பையோட மதிப்பு என்ன அப்படின்னா 22/7. ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் டெசிமல் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அல்லது 3.14. இப்போ பையோட வேல்யூ என்ன, 22/7 அல்லது 3.14. அப்போ 2/r, அப்போ 2×22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர். ஆரம் வந்து 14. இப்போ ஓரேலாக 7, ஈரேலாக 14. இப்போ 2×22×2 22 44 வந்து 88 சதுர சென்டிமீட்டர். சாரி, ஏன்னா உங்களுக்கு வந்து சுற்றளவுன்னும் போது நமக்கு சென்டிமீட்டர் தான், இதே பரப்பளவு அப்படின்னா 1 cm² அல்லது சதுர சென்டிமீட்டர், ரைட்? இப்போ அடுத்த ரெண்டாவது சம் பாருங்கள். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. அப்போ இதில் சுற்றளவு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ஆரம் கேட்குறாங்க. அப்போ சுற்றளவை வந்து நம்ம 2/r ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும், 132. அப்போ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர். ஆர் வந்து எனக்கு தெரியாது, நம்ம ஆரம் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 132, சரியா? இப்போ ஆர் ஈக்குவல் டு 132 இன்ட்டு இந்த ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபுல்லாக அங்கிட்டு கொண்டு போயிடணும். அப்போ 22/7 வந்து அங்கிட்டு போகும்போது 7/22, இந்த 2 வந்து அந்த பக்கம் போகும்போது தலைகளாக மாறும், அவ்வளோதான். 1/2 இல்லைன்னா என்ன செய்யணும், 7 வந்து மேலே கொண்டு போயிட்டு 2×22 கீழே கொண்டு வந்து இப்படி எழுதிக்கணும். 132×7 பை இந்த மேலே இருக்க 2×22 வந்து ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் மாறிடும். 2 ஒன்று தான். இதை அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 1/2 2, 6/12 மீத 1, 6/12 1/22 3/22, சரியா? 3×7 வந்து 21 மீட்டர். அப்போ ஆரம் வந்து நமக்கு என்ன, 21 மீட்டர். விட்டம் கேட்குறாங்க, சப்போஸ் ஆரம் கேட்கல விட்டம் டைரெக்டாக கேட்குறாங்கன்னா நமக்கு விட்டத்தோட ஃபார்முலா வந்து என்ன, டயாமீட்டர்ன்றது ஆரத்தோட 2 மடங்கு, சரியா? அப்போ 2×21, அப்போ 42 மீட்டர். 42 மீட்டர், ரைட்? அடுத்து மூணாவது சம் பாருங்கள். ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும்போது கடக்கும் தொலைவை காண்க. நல்லா கவனிங்க. சுற்றளவு அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த லென்த்து இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தொலைவு தான் என்ன, அது சுற்றளவு. அப்போ 35 முறை அந்த சக்கரம் சுத்தும் போது 35×  சுற்றளவு எவ்வளவோ அதே தொலைவு, ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன, 35×  சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2/r. இது ரெண்டையும் பெருக்கி போட்டால் போதும். அப்போ 35×2×  பையோட வேல்யூ வந்து 22/7. ஏன்னா அந்த 2/r நமக்கு சுற்றளவு ஃபார்முலா. சுற்றளவுனா என்ன, அது ஒரு சுற்று சுற்றக்கூடிய அந்த தொலைவு தான் சுற்றளவு. இன்ட்டு ஆரம், ஆரம் கொடுத்துருக்காங்களா, 77 சென்டிமீட்டர். 77 சென்டிமீட்டர் ஓரேலாம் 7, இங்கே 11 77, இது அப்படியே பெருக்கினா போதும். அப்போ 2×35 70, இரண்டையும் பெருக்கினா என்னது, 70. 11×22 வந்து 220, 242. அப்போ அதையும் நம்ம 70 பெருகிற வேண்டியது, சரியா? அப்போ ஈரேலாம் 14×4 மீத 1, 4 28, 1 29 மீத 2 16, அந்த ஜீரோவை சேர்த்துனோம்னா 16,940 சென்டிமீட்டர், ரைட்டா? அப்போ இதில் என்னென்னா, உங்களுக்கு சுற்றளவுனா நமக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய லென்த்துன்னு தெரிஞ்சிருக்கணும். பரப்பளவுன்றது இந்த ஏரியா,
சரியா? ரைட். அடுத்த நாலாவது சம் பாருங்க. ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு 1 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா ₹12 செலவாகும். அவரிடம் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும் கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளவு செலவாகுதுன்னு பார்க்கணும். சரியா? வட்ட வடிவ கோழி பண்ணை, அப்போ அதை சுற்றி வேலி அமைக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ரைட். ஏன்னா ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க, 420 மீட்டர் ஆரம் உடைய. அப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து சுற்றளவு, உங்கள் ஃபார்முலா என்ன? 2/r. அப்போ 2×22/7 இன்ட்டு எத்தனை மீட்டர் நமக்கு ஆரம்? 420 மீட்டர். 1×7 6×42 இந்த 0. அப்போ 2×22 44, 44×60 6 பறிக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்குவோம். 4×24 மீது 2, 4×24 2×26 0 சேர்த்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 2640 மீட்டர். இதே வந்து நமக்கு என்ன, அது சுற்றளவு. அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 12 ரூபா செலவாகுது. அப்போ மொத்த செலவு 1 மீட்டருக்கு 12 ரூபானா 2640 மீட்டருக்கு எப்படி பண்ணணும்? 12 பெருக்கணும். சரியா? அப்போ 264×12 பெருக்கிட்டு இந்த ஒரு 0 சேர்த்துக்கணும். 2×4 8, 2×12 2 மீதம் 1, 2×4 1 5, 1×4 4, 1×6 2, அப்போ 8×6 11×1 மீதம் 1 3. அப்போ அந்த ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ எவ்வளவு செலவாகுதுன்னா 31,680 ரூபாய் செலவாகுது. இது வந்து மொத்த செலவு. இப்போ அவர்கிட்ட என்ன கொஸ்டின் என்ன கேட்குறான் பாருங்க. அவர்கிட்ட 30,000 இருக்குது, மீதம் எவ்வளவு தேவைப்படும் கேட்குறாங்க. அப்போ இதில் 30,000 நம்ம கழிச்சிடுவோம். சரியா? 30,000 கழிச்சிட்டோம்னா 0×8×6 1. அப்போ மீதி பணம் எவ்வளவு தேவைப்படுது? 1,680 ரூபாய். இவ்வளோதாங்க. இப்போ அஞ்சாசம் பாருங்கள். கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தகட்டை 4 சம பாகங்களாக பிரிக்கிறார் எனில் அதன் 1 கால்வட்டத்தகட்டின் சுற்றளவு காண்க. ஒரே 1 கால்வட்டத்தகட்டோட சுற்றளவு கேட்குறாங்க. இதில் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இப்போ கால் பகுதின்னு வச்சுக்கோங்க, இந்த பகுதி மட்டும்தே வரும். இதே கால்வட்டம். சரியா? அப்போ இதோட சுற்றளவுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக பாருங்க, இங்கே ஒரு பகுதி, இங்கே ஒரு பகுதி. இது என்னது? இது வந்து ஆரம். ஆக்சுவலாக இப்போ இந்த பகுதியோட நீளம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ மொத்த நீளம் வந்து என்ன, சுற்றளவு ஃபார்முலா, மொத்த நீளம் இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள நீளம் எவ்வளவு? 2/r. அதில் கால் பகுதின்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் என்ன வரும்? 2/r/4 கால் பகுதின்றது அதை. அப்போ இதை நம்ம அறிவுறுத்துறோம், 2/r/2. இல்லை அப்படி செய்யலாம். இல்லை நீங்கள் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதை 4 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, இந்த இந்த நீளம் மட்டும் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் இந்த ஒரு ஆரத்தையும் இந்த ஒரு ஆரத்தையும் கூட்டணும் கண்டிப்பாக. சரியா? கால்வட்டத்தோட சுற்றளவுன்றது இங்கே 2/r/2. ரைட். இப்போ 2/r/2 இங்கே 6+r வந்து 2/r. இப்போ 22/7×, ஆரம் வந்து நமக்கு எவ்வளவு? 14 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள. இப்போ 14/2 இங்கே 2×14 இங்கே சரி 2 இருக்கட்டும். 1×7 7×14 இந்த 2×2 அடி கொடுத்துட்றோம். அப்போ 22+2×14 வந்து 28. இப்போ 40, மொத்தம் வந்து 50 சென்டிமீட்டர் சுற்றளவு. எவ்வளோ கால்வட்டத்தோட சுற்றளவு வந்து 50 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க. கால்வட்டம் சொல்லும்போது நமக்கு இந்த சுற்றளவில் இது சேர்ந்துடும். அப்போ 6+r வந்து 2/r. அப்போ அது வரும் நமக்கு 28 சென்டிமீட்டர் தனியாக சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் சுற்றளவு டைரெக்டாக 2/r கண்டுபிடிங்க. சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்போம்? 2/r. அப்போ 2×22/7×, ஆரம் வந்து 14, இதை அடி கொடுத்துட்டோம்னா 2
இரண்டாம் நாலு நாலு இரண்டு இருபத்தி ரெண்டு வந்து 88, சரியா? அப்போ 88ன்றது மொத்த நீளம். அதில் இந்த பகுதி மட்டும் வேணும்னா நாலால் டிவைட் பண்ணிக்க வேண்டியது, நாலால் டிவைட் பண்ணால் 22 வரும், சரியா? அப்படி சார்ட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கூட, அப்போ இதுக்கு ஒரு 22 ப்ளஸ் இந்த நீளம் வந்து ஆரம் வந்து எவ்வளோ 14 ப்ளஸ் இந்த ஆரம் வந்து ஒரு 14, ரெண்டு ஒன்று தான். அப்போ 24 ப்ளஸ் 14 ப்ளஸ் 14 வந்து 50, இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சரியா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளாக உருவாக்க முடியும் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி எண்ணிக்கை கேட்குறாங்கனாலே பெரிய அளவு, அதாவது மொத்த நீளம், இந்த கம்பியோட நீளம் எவ்வளவோ அதை மேலே எழுதிக்கிங்க, சரியா? இப்போ கீழே வந்து சின்ன சின்ன கம்பியாக கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கீழே எழுதணும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சின்ன வட்டமாக அதை உருவாக்குறாங்க. அப்போ அந்த வட்டக்கம்பியோட சுற்றளவு நம்ம இங்கே எழுதணும். வட்டக்கம்பியோட சுற்றளவு வந்து 2/r, அதாவது பெரிய அளவு மேலே இருக்கணும், சின்ன அளவு கீழே இருக்கணும். ஆனால் அந்த சின்ன கம்பி அளவை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டங்களாகத்தையும் மாற்றுறாங்க. அதனால் வட்டத்தோட சுற்றளவு ஃபார்மாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ மொத்த நீளம் எவ்வளவு, 1320 கீழே வந்து 2 × 22/7 × ஆரம் வந்து என்னென்னா 7, அப்போ அந்த 7 கேன்சல் ஆயிரும். அப்போ 1320 × 2 × 22, இப்போ ரெண்டால் அடி கொடுக்கலாம், 6 × 12 மீதம் 1, 6 × 12 ஒரு 22, 3 × 22 வந்து 66, ஒரு 0, அப்போ வந்து நமக்கு என்னென்னா 30, மொத்தம் வந்து 30 அந்த வட்ட வடிவ கம்பிகள் வந்து நம்ம செய்யலாம். ஆன்சர் 30. அடுத்து 7வது சம் பாருங்கள். 28 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சாகச வளையத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ நமக்கு வளையத்தோட பரப்பளவுனா வட்டத்தின் பரப்பளவு / r². அப்போ 22/7 × இங்கே ஆரம் கொடுக்கலை, என்ன செஞ்சுருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டத்தில் பாதியே நமக்கு ஆரம். அப்போ 28/2 = 14. அப்போ நமக்கு வந்து இதோட ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர். ஆர் ஸ்கொயர்னால் அப்போ 14 × 14, ஓரையெல்லாம் 7, ஈரையெல்லாம் 14. அப்போ 2 × 22 வந்து 44, அதோட ஒரு 14 பருகிறோம்னா 4 × 16 = 6 மீதம் 1, 16 × 20 = 21 மீதம் 2, 4 × 4 = 6. அப்போ 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இவ்வளோதாங்க. அடுத்து 8வது சம் பாருங்கள். ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. இதில் வந்து நமக்கு பரப்பளவு கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், பரப்பளவு ஃபார்முலா / r² = 2464 எடுத்துக்கணும். இதுக்கு போன இதில் கூட பார்த்தா சுற்றளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், 2/r = எடுத்துக்கணும், கொடுத்துருக்க அளவை. அப்போ இங்கே 22/7 × r² = 2464. அப்போ r² = இந்த 22/7 வந்து ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போகும்போது தலைகளாக மாறிடும். அப்போ 7/22, இதை 22 டைரெக்டாக அடி கொடுக்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லை 2 முதல் அடி கொடுங்க, 11 × 2 = 2 × 2 = 2 × 2 = 6 × 2 = 4, 11 × 11 = 11 இங்கே மீதம் 1, 11 மீதம் 2, 22 = 2. அப்போ 112 × 7, 112 × 7. இப்போ 6 வேணும்னா நம்ம ரூட் எடுக்கணும். 112 × 7 வந்து என்ன செய்யணும், ரூட் எடுக்கணும். அப்போ 112 பிரிக்கலாமா, 2 × 2 = 10 மீதம் 1, 6 × 12 இங்கே 2 × 2 = 4 மீதம் 1, 8 × 2 = 16 = 7, சரியா? அப்போ 112 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 × 2 × 2 × 2 × 7, சரியா? இங்கே ஒரு 7 இருக்கா, அப்போ ரூட் எப்படி எடுப்போம், 2 × 2 = 2, இந்த 2 × 2 = 2,
ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு, அப்போ இரண்டாக நாலு, நாலு எல்லாம் 28 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வந்து நமக்கு 28 சென்டிமீட்டர். அப்போ விட்டம்னா என்ன, இதோட ரெண்டு மடங்கு. இது வந்து ஆரம், 28 சென்டிமீட்டர்ன்றது ஆரம். சப்போஸ் விட்டம்னு கேட்டாங்கன்னா விட்டம் டயாமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, ரேடியஸோட ரெண்டு மடங்கு. அப்போ 2 × 28 56 சென்டிமீட்டர். அடுத்து 9வது வசனம் பாருங்கள், கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு. அப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க, கயிற்றின் நீளம் கேட்குறாங்க. இப்போ அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரியா? இப்போ ஒரு கயத்தில் வந்து ஒரு மாடு கட்டியிருக்குன்னா, இப்போ இவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ தூரம் மேய முடியும்னா, இது ஃபிக்ஸராக உங்களுக்கு அங்கே கட்டிடுவோம். கட்டிட்டோம்னா அது மேயக்கூடிய பகுதி வந்து ஒரு வட்ட வடிவ பகுதி. இந்த கயிற்றோட நீளம்ன்றது நமக்கு என்னது, ஆரம். அப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஆரம் தான் கேட்குறாங்க, பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், ரைட்டா? இப்போ பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9856. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856 இப்படி எடுத்துக்கணும். இதோட ஆரம் நமக்கு தெரியாது, பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 22/7 அங்கிட்டு போயிடுச்சுன்னா தலைகளாக மாறும். அப்போ 7/22 ஃபஸ்ட்டு ரெண்டால் அடி கொடுப்போம், 4 × 2 = 8 மீத 1, 9 × 2 = 18 2 × 4 மீத 1, 8 × 2 = 16 இங்கே 11 அடி கொடுக்கலாம், சரியா? 4 × 11 = 44 மீத 5 = 52 4 × 11 = 44 மீத 8 = 88 8 × 11 = 88 அப்போ 448 × 7 சரியா? அப்போ 448 நம்ம பிரிக்கணும். இப்போ 2 × 2 = 2 2 × 4 = 2 4 × 2 = 8 1 × 1 = 2 2 × 10 6 × 12 = 12 2 × 4 மீத 1 16 8 × 2 = 16 14 திரும்ப 2 போட்டால் 7 சரியா? இப்போ 6 வந்து நமக்கு என்ன வந்துடும், ரூட் வந்துடும், ரூட் 448 × 7 ரைட். இப்போ 448 நம்ம பிரிச்சிட்டோம், நல்லா கவனிங்க. ரூட்டுக்குள்ளேருந்து எடுக்கும்போது 2 × 2 = 2 இந்த 2 × 2 = 2 இந்த 2 × 2 = 2 மொத்தம் 3 × 2 வந்துடும், ரைட்டா? இங்கே ஒரு 7 இருக்கும், இங்கே ரூட்டுக்குள்ளே ஒரு 7 இருக்குது. அப்போ 2 × 7 = 1 இப்போ இது பெருக்கி போட்டால் ஆன்சர் வந்துடும், 2 × 4 4 × 2 = 8 8 × 7 = 56 56 மீட்டர். அடுத்து 10வது வசனம் பாருங்கள், 49 மீட்டர் விட்டம் உள்ள வட்ட வடிவ பூந்தோட்டத்தை தேன்மொழி சீரமைக்க விரும்பினால் 1 சதுர மீட்டருக்கு 150 ரூபா செலவாகுதுன்னா மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ விட்டம், 49 மீட்டர் விட்டம் உள்ள. அப்போ நமக்கு ஆரம் கொடுக்கலை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் எவ்வளவு பரப்பளவுன்னு பார்க்கணும், மொத்தம் எவ்வளவு பரப்பளவு அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர், பைனா 22/7 × இங்கே வந்து நமக்கு விட்டம் கொடுத்துருக்காங்க, விட்டம் வந்து எவ்வளவு, 49 மீட்டர். அப்போ ஆரம்னா என்ன சொன்னேன், விட்டத்தில் பாதி. அப்போ 49/2 49/2 அப்போ 22 மதிப்பு 22/7 ஆர் ஸ்கொயர்னா 6 × 6 49/2 × 49/2 நல்லா கவனிங்க. ஒரு எல்லாம் 7 எல்லாம் 49 1 × 2 11 × 2 = 22 அப்போ 11 × 7 × 49/2 சரி, நம்ம அடி கொடுத்து எவ்வளோ கொண்டு வந்துடுவோம். இப்போ 1 சதுர மீட்டருக்கு 150 ரூபா செலவாகுது, 1 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது, 150 ரூபா. அப்போ மொத்த செலவுன்னு கேட்குறாங்க, இது மொத்தமாக இத்தனை சதுர மீட்ரு வருது. இப்போ 1 சதுர மீட்டருக்கு 150 ரூபான்னா இந்த தொகையை அப்படியே 150 ஆல் பெருக்கிடுவோம். இப்போ 11 × 7 = 77 49 இருக்கட்டும், கடைசியாக கூட பெருக்கிக்கலாம், × 150 ரூபா 1 சதுர மீட்டருக்கு 150 ரூபா இத்தனை சதுர மீட்டருக்கு 150 ஆல் பெருக்கினா போதும், 2
இங்கே 75 × 150. அப்போ எவ்வளோ ரூபாய் செலவாகுதுன்னா 77 × 49 × 75 மூணையும் பெருக்கி போட்டால் போதும். இப்போ 77 × 49 9 × 63 மீத 6, 9 × 63 69, 4 × 28 மீத 2, 3, 17 × 7 மீத 1, 7, 3. ரைட், அடுத்து வந்து 75, 15 மீத 1, மீத 3, 38 மீத 3, 18, 3 × 21 மீத 2, 51 மீத 5, 54 மீத 5, 3 × 21 26. அப்போ 5, 7, 9, 12 × 2 மீத 1, 8, 2. அப்போ ரூபாய் இங்கே என்ன, 2,82,975. இப்போ அடுத்து 11வது வசனம் பாருங்கள். ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைபயிற்சி பாதையும் அமைந்துள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் 3 மீட்டர் எனில் நடைபயிற்சி பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பூங்கா இருக்குது, அதை சுற்றி இந்த நடைபயிற்சி பாதை இருக்குது, இதோட பரப்பளவுதே நம்ம கேட்குறாங்க. அப்போ வட்ட வடிவ அந்த பாதையோட பரப்பளவுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர்னால் வெளிவட்ட ஆரம், அதாவது மையத்திலிருந்து இது வரைக்கும் உள்ளது. ஸ்மால் ஆர்னால் உள்வட்ட ஆரம், இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். அது ரெண்டுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. வெளிவட்ட ஆரம் வந்து 10 மீட்டர். அப்போ இங்கே பையோட மதிப்பு 22/7 × கேபிட்டல் ஆர் வந்து 10. அப்போ 10² மைனஸ் உள்வட்ட ஆரம் என்ன, 3. அப்போ 3² அப்போ 22/7 × 10² = 10 × 10 3² = 3 × 3 = 9. அப்போ 22/7 × 100ல் 9 போச்சுன்னா என்ன, 91. இது 7 அடி ஆகும். 1 × 7 மீத 2 21, 3 × 21. இப்போ 13×22 வந்து 6, 6, 8, 2 என்ன வரும், 286 சதுர மீட்டர், 286 சதுர மீட்டர். அதேமாதிரி அடுத்த சம் பாருங்கள். ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ரொம்ப நல்லா கவனிங்க. ஒரு தளம் இருக்குது, அதுக்குள்ளே விரிப்பு வந்து விரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த விரிப்பு, இது வந்து விரிப்பு. அப்போ என்ன கேட்குறாங்க, விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவுனா நமக்கு இந்த பகுதி, இந்த பாதையோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை விட்டுருங்க, இந்த பாதையோட பரப்பளவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, கேபிட்டல் L×B மைனஸ் ஸ்மால் L×B. இதுதான் பரப்பளவுக்கு ஃபார்முலா, அதாவது இந்த இந்த சைடில் உள்ள இந்த பாதையோட பரப்பளவு. கேபிட்டல் என்பது பெரிய செவகத்தோட நீளாகலம், ஸ்மால் L LB என்னது சின்ன செவகத்தோட நீளாகலம். அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. பெரிய செவகம்னா தளம்னே, 10 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம். அப்போ 10×8 மைனஸ் உள்ள அந்த விரிப்போட நீளாகலம் பார்த்தோம்னா 7, 5. அப்போ 7×5 10×8 = 80, 5 = 35. அப்போ இதில் 80ல் 35 போச்சுன்னா 45 சதுர மீட்டர், 45 சதுர மீட்டர். இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சம் பாருங்கள். 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஓர் அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவு காண்க. நல்லா கவனிங்க. விளிம்பு பகுதியோட பரப்ப, ஒரு அட்டை இருக்குது, ஒரு பெரிய அட்டை இருக்குது, சரியா? இப்போ அதோட நீளம் அகலம் வந்து 23 சென்டிமீட்டர் நீளம்,
11 சென்டிமீட்டர் அகலம், உள்ளே வந்து என்னென்னா ஒரு 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்க மாதிரினா இந்த மாதிரி ஒரு ஓவியம் வந்து வரையப்பட்டுள்ளது. இதோட அந்த விளிம்போட அகலம் வந்து எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த விளிம்போட பரப்பளவு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும் விளிம்போட பரப்பளவு வந்து எல் இன்ட்டு பி, கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. இப்போ கேபிட்டல் எல் பி நமக்கு தெரியும். அப்போ நமக்கு ஸ்மால் எல் வேணும்னா இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, சரியா? ரெண்டு சேர்ந்து தான் 23. அப்போ இதை ஒரு 6 வந்து நம்ம கழிச்சிடணும். அப்போ 23ல் இந்த 6 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 17. இந்த பகுதி மட்டும் நமக்கு எவ்வளோன்னா 17, சரியா? அதே மாதிரி அகலம் வந்து நமக்கு 11 வருதா மொத்தம். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் 11. அப்போ இந்த பகுதி மட்டும் வேணும்னா 11ல் நம்ம என்ன செய்யணும்? அந்த விளிம்போட அகலம் வந்து 3 + 3 = 6. இப்போ 11ல் 6 கழிச்சிட்டோம்னா அப்போ இது வந்து 5, சரியா? அப்போ கேபிட்டல் எல் இன்ட்டு பின்னா அப்போ 23 × 11 - 17 × 5. அப்போ 23 × 10, 23 = 230. அப்புறம் ஒரு 23 = 253 மைனஸ் 17 × 5 = 17 அவ்வளோ 85. அப்போ 253ல் 85 கழிக்கணும். 13ல் 5 போச்சுன்னா 8, சரியா? இங்கே 14ல் 8 போச்சுன்னா 6. இப்போ 1, அப்போ 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 14வது சம் பாருங்கள். 52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவமுள்ள புல்வெளியின் மையத்திலிருந்து 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு கேட்குறாங்க. நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ஒரு வட்ட வடிவாக பரப்பளவு இருக்குதுன்னு வச்சுருங்க. வட்ட வடிவாக பரப்பளவு இருக்குது, அது கொடுத்துட்டாங்க. 52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவமுள்ள புல்வெளி, ரைட். அதுக்குள்ளே வந்து ஒரு 45 மீட்டருக்கு ஒரு கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது. அப்போ அந்த ஆடு என்ன செய்யும்? இந்த பகுதி ஃபுல்லாக மேய்ஞ்சிடும். அப்போ மேய முடியாத பகுதியின் பரப்பளவு இதைத்தையும் கேட்குறேன். இந்த மாதிரி க்வெஸ்சன் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதோட ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர்ன்றது வெளிவட்ட ஆரம், இதிலேருந்து இது வரைக்கும் அது கொடுத்துட்டாங்க. புல்வெளியோட ஆரம் எவ்வளவோ 52 மீட்டர். அப்போ 52 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து என்னென்னா அந்த கயிற்றோட நீளம் தான். இந்த ஆடு கட்டப்பட்டுள்ள அந்த கயிற்றோட நீளம் அது 45 மீட்டர். அப்போ 45 ஸ்கொயர், ரைட். அப்போ 22/7 இன்ட்டு, இப்போ இதை வந்து நீங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாகவே இருக்கும். அதாவது நார்மலாக ஸ்கொயர் பண்ணி நீங்கள் கழிச்சாலும் சரிதான். இப்போ ஏ ப்ளஸ் பின்னா வேறு ஒன்றும் கிடையாது. 52 + 45 எவ்வளோ வரும்? 97 இன்ட்டு ஏ மைனஸ் பி, 52ல் 45 போச்சுன்னா 7, சரியா? இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓரெல்லாம் 7. அப்போ 22 × 97, 22 × 97, ஈரெல்லாம் 14 × 4, மீத 1, ஈர 9 = 18, 19, ஈரெல்லாம் 14 × 4, மீத 1, 18 × 1 = 19, 4 × 13 = 3, மீத 1, மீத 1 2, சரியா? அப்போ 2134 சதுர மீட்டர், 34 சதுர மீட்டர். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 52 ஸ்கொயர்னால் 52 × 52, 2 = 4, 2 × 10 = 20, 0 மீது 2 27 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 2704. இங்கே 45 ஸ்கொயர்னால் 5 × 25, இந்த மாதிரி வரும்போது 4 × 20, 2025. அப்போ மைனஸ் 2025. அப்போ 2025 இதிலேருந்து கழிச்சிடுவோம். இப்போ 14ல் 5 போச்சுன்னா 9, 9ல் 2 போச்சுன்னா 7, 6. அப்போ 679 வரும் இந்த இடத்துல. இது ரெண்டும் சேர்ந்து என்ன வரும்? அப்போ 22/7 × 679, இதை 7 ஆல் அறிவுறுத்தோம்னா 9 ஏழு 63, மீதம் 4, 7 ஏழு 49.
அதே 97×22 வந்துடும். ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளவு 2134 சதுர மீட்டர். இப்போ ரெண்டு தடவை நம்ம பெருக்கி கழிக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த a+b a-b யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் வந்து நம்ம 7th-2nd term வரக்கூடிய அளவியல் டாபிக் பார்த்துருக்கோம். அதில் நம்ம ஒரு 14 சம், சரியா, அந்த 14 சம்மில் எல்லா மாடலும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதில் என்னென்னா வட்டம், வட்டத்தோட பரப்பளவு, சுற்றளவு ஃபார்முலா, அதே மாதிரி வட்ட வடிவ பாதை, சுற்றி பாதை இருக்கிற மாதிரி கணக்குகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி செவ்வக வடிவத்தில் நமக்கு அந்த பாதை வர மாதிரி கணக்குகள் பார்த்துருக்கோம்.